ஹே காய்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் SRPdevil In, அண்ட் இன்றைக்கி நமக்கு ஒரு ஹாரர் கேமோட வந்திருக்கோம். வெல், இது சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய கேமானு தெரியல. ஏன்னா இதில் இவனுங்க ப்ரைவேட் சர்வர், அதாவது அவங்களுக்குன்னு தனியாக பப்ளிக் சர்வர் எதுவும் கொடுக்காம நம்மளோட ஓகே உணர்றேன் விடுங்க. ஜஸ்ட் இது ஒரு இண்டிபெண்ட் கேம், அதாவது இண்டிபெண்ட் டெவலப்பர்ஸ் க்ரியேட் பண்ண ஒரு கேம். பட் இருந்தாலும் வேறு லெவலில் செமையாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இன்னொருத்தர் கூடயே மேட்ச் மேக்கிங் பண்ணலாம், நம்மளேவும் போகலாம். கேமில் எஸ்ஆர்பி சர்வர் அதெல்லாம் டிஃபால்ட்டாக முன்னாடி கொடுத்தது. ஆடினேன், வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரே ஒரு டைம் தான் ஆடினேன், அதோட போகலாடி அப்படின்னு பயந்து எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா பிகாஸ் அந்தளவுக்கு பயமாக இருந்துச்சு இந்த கேம். ஐயோ, நான் என் பேரையே சொல்ல மாட்டேன், இன்ட்ரோ மறந்துட்டா. ரைட்ரா, சரி. ஸோ ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் எயிட் மினிட் இன்ட்ரோ சொல்லிட்டேன்ல நான். ஐயோ, பயத்தில் கன்ஃபியூஸ் ஆகுது. ஐ திங்க் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, போடு ஷார்ட் கன்னு. ஐயோ, எப்படி எடுக்கிறது? அடா பாவிங்களா அடியே, ஒன்றுமே தெரிய மாட்டுது. அந்தளவு வேற எதுவும் இல்லை, ஹெல்த் கிட்டு அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்மளோட பேசிக்கான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் ரொம்ப சின்னது தான், கான்செப்டும் ரொம்ப சின்னது தான். இதுலேருந்து நம்ம கேமு, ஐ மீன் சாரி, இது கேம் தான் எண்டா உளர்ற. இந்த கேம், இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்மளை ஜாம்பி சுற்று போட்டுரும், அதுங்கிட்ட நம்ம தப்பிக்கணும், அவ்வளோதான் இந்த கேமோட இதுவே. சிம்பிள் தான் கேமு, ஆனால் எவ்வளோ பயமாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதில் இந்த சவுண்டு வேற கன்றாவிக்கு, என்ன ஒன்றுமே தெரியல. ஐயோ, கியூ இல்லைப்பா, கியூ தானே. டார்ச் எங்க? இது இல்லையா? டார்ச் எங்கடா டேய்? இதுதானா டார்ச்சு அடேய்? இதுதான் டார்ச். ஐயோ, ஒன்றுமே தெரிய மாட்டுது, எங்கடா போகிறேன் நான். எம்மா ரத்தம்! ஏய் சாவாத, இட்ஸ் ஜஸ்ட் நத்திங். எந்த பக்கத்துலேருந்து சாம்பி வரும்போது தெரியலையாப்பா. சீரியஸ்லி, ஐ ஹவ் நோ ஐடியா எந்த பக்கத்துலேருந்து சாம்பி வரும்ன்ட்டு. ஷார்ட் கன்னடி சேவ் ஒன் ரிமைனிங். சவுண்டுக்கு நகர்த்தியா? அதோ 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 சாம்பி. ஆமா, போய் சுடுறாத, சுட்டா சவுண்டு கேட்குமோ? ஐயோ, பார்த்துருச்சிக்க, வருதே வருதே. சரி, தனியா ஒத்த ஆள்றா. பக்கத்துல ஒண்ணு மேல ஏறி வந்துருச்சு. ஐயோ 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 ஐயோ, செத்துறேன். இதுக்கு தான் தனியா விளையாட கூடாதுன்னு வாங்களோ. ஒரே ஒரு, ஆக்சுவலி இந்த பலகை எல்லாம் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த இடத்த அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். அட கன்றாவியே. இல்லப்பா, இந்த பலகை எல்லாம் இந்த இடத்து, இந்த இடத்த அடைக்க யூஸ் பண்ணோம். தெரியலையே, பேர் பேத்துறானுங்களே. ஐயோ, இது கூட யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல வந்து அதை சொல்ல முடியாமல் வளர்னது வந்து அது வேறு விஷயம். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு வந்து ப்ரைமரி, அதாவது வந்து இதுக்கு நீங்கள் பப்ளிக் சர்வர் எதுவும் முடியாது. கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பப்ஜிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே காமனாக ஒரு சர்வரில் கனெக்ட் ஆகி விளையாடுவாங்க. பட் இந்த கேம் வந்து இண்டி டெவலப்பர்ஸ்ன்றதுனால நீங்கள் விளாட்ற எட்டு பேர் தான் ஒரு வேவுக்கு மேக்ஸிமம் விளாட முடியும். அந்த எட்டு பேரில் ஒருத்தர் வந்து போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணணும், அதாவது அவங்களோட வைஃபைல வந்து போர்ட் ஃபார்வர்டிங். அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப கஷ்டம், பிக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு, அது ஒன்றும் தெரியாது. ஸோ அது பண்ணணும், அது மூலமாக மீதி இருக்க ஏழு பேரும் அந்த அந்த போர்ட் ஃபார்வர்டிங் பண்ண ஒருத்தனோட வைஃபைல கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணோன்னா எல்லா எட்டு பேருமே ஒரே மேப்பில் விளையாடுவாங்க, அப்படி தான் அதை பண்ணணும். ஸோ எனக்கு போர்ட் ஃபார்வர்டிங் பண்ண தெரியாது, பண்ணுறது சேஃப் இல்லைன்னு சொன்னாங்க. ஏய் சாவாத, நான் ரெசிடென்ட் ஈவில்லாம் விளையாடிட்டு இந்த கேமுக்கு ஏண்டா இப்படி சாவற? ரெசிடென்ட் ஈவில் மாதிரி கேம் எல்லாம் விளையாடிட்டு இன்னும் 19 சாம்பி உயிரோட இருக்கா? ஐயோ வருது, இங்க ஒண்ணு வருதியா? ஓடு 18. ஷார்ட் கன் இருக்க வரைக்கும் ஏன் 17? ஒரு வேவ் தான் இருக்கு. ஓகே ஓகே, ஒரு வேவ்ல இவ்வளோ இருக்கு. அந்த பக்கம் இந்த வருதோ, வருது அந்த பக்கமோ? ஐயோ, எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் வருது.
நம்மக்கிட்ட இன்னும் பிஸ்டலும் இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு இந்த சாமிங்களெல்லாம் சமாளிக்கலாம், பட் கேரண்டி இல்லை. அடப்பாவி புல்லட்டு காலி, ஐயோ. ஐயோ இந்த பக்கமும் வந்துருச்சுங்களா? சுத்தி போட்டு விளங்கின மாதிரி தான் செத்தடி போனே. இப்படி ஐயோ வருதே வருதே. சாவுனாயே வாடாடே கிழவா. என்ன என்ன லுக்கு, வாயை திறந்தா பயந்துருவோமா? ஓடுறானாயே. ஐயோ வேற எதுவுமே இல்லையே கையில். என்னடா லுக்கு, என்ன லுக்கு? இன்னும் நாலு பேர் தான் இருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு வேவாவது மரியாதைக்கு முடிச்சிடலாம். ஐயோ வேவ் ஸ்டார்டி. ஓ நெதா 40. ஐயோ லாக் பண்ணுதுங்களே. அப்பா காலி காலி, நான் காலி காலி. ஏ இது தனியாக விளையாடவே முடியாதுயா? இது தனியாக விளாட்றது சான்ஸே இல்லை. ஐயோ எந்த ஒரு கேமையும் ஏண்டா இதை விளையாடணும்னு இதுவரையும் நான் ஃபீல் பண்ணதில்லை. ஆனால் இந்த கேமுக்கு என்ன ஃபீல் பண்ண வச்சிருவானுங்க போல இருக்கு. ஐயோ ஒன்றுமே தெரியலையே வெளியே. உண்மையிலேயே ஒரு சாம்பி அவுட் பிரேக் வந்தால் இப்படி தான் இருக்குமோ? அடேங்க அப்பா எவ்வளோ பயமாக இருக்குடா. சாமி ஓகே. ஸோ இப்போதைக்கு நமக்கு இன்னும் பம்ப் ஆக்ஷன் ஷாட் கன் இது. இது அதை விட மோசம். ஆக்சுவலி ரெண்டு ஷாட் தான் அடிக்கும். இந்த ரெண்டு ஷாட் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து இது ஆயிரும், லைக் ரீலோட் பண்ணணும். ஓகே இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. ஐ நோ தட். ஐயோ ஒரேடி இருட்டா இருக்கே. வருதோ. ஏ ஏண்டா கை இப்படி உதிருது? வருதே வருதே. ஐயோ இந்த பக்கமும் வருதோ. ஐயோ இந்த பக்கமும் வருதே. சாவுடையோ. என்ன அடி, செம்ம பவர்ஃபுல் கன் அது. என்ன ஒன்லோட ஆர்டா பாவீங்களா? இது என்ன ரெசிடென்ட் எவிலோட அநியாயத்துக்கு மோசமா இருக்குதே. ரெசிடென்ட் எவிலே அதை விட பரவாயில்லையடா. இந்த பக்கம் வந்துருச்சுல. சாவ் சாவ். இன்னும் ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு. தெரிது நாய, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? ஐயோ மறுபடியும் அதே எடுக்கிறானே. ஐயோ அடிக்க போ. இன்னும் கீழே வர வரதான். என்ன தவழ்ந்து வர? ஐயோ கீழே பார்த்தாட்டா அடிடாத செத்த சபா. ஒரு தடவை மல்டிப்ளேயர் போவோம். சிங்கிள் பிளேயர் நம்மளால சத்தியமாக முடியாது. டிஸ்கனெக்ட் டிஸ்கனெக்ட் டிஸ்கனெக்ட். பார்த்தியா வால்பேப்பரே பாரு, எவ்வளோ படு பயங்கரமாக வச்சுருக்கானுங்க. ஓகே நம்மக்கிட்ட 3 of 8 இருக்காங்க. ஸோ அந்த இதில் போய் ஜாயின் பண்ணுவோம். தனியாலலாம் சத்தியமாக முடியவே முடியாது. நம்ம சத்தியமாக முடியாது தனியாலலாம். ஆல்ரெடி இவனுங்க உண்டை வாங்கிட்டு இருப்பானுங்க. இந்த ரவுண்டு முடிஞ்சாதான் நம்ம உள்ளே போக முடியும். எங்கே உண்டை வாங்கிங்கிறாங்கன்னு தான் தெரில. பரா இவர் தான் நம்ம ஒரு சர்வைவர். பர் 2 vs 1. இன்னத்தை இன்னத்தையும் தூக்கி போட்டுக்கிறப்பாவில். ஐ ஹேட் ஃபெமா. ஒருவேளை ஐ ஹேட் ஃபீமேல தான் அப்படி எல்டிக்கு ஸ்பேஸ் பத்தலையோ. நம்மள மாதிரி மொரட்டு சிங்கிளாக இருப்பார் கூட. பரவாயில்லை 8 பேர். சீரியஸாக சொல்கிறேன், 8 பேர் ஒன்றா விளாடினாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த கேமு. ஏன்னா ஒருத்தர் 40 ஜாம்பி அடிக்கிறதுலாம் கொஞ்சம் ஓவர் தான். எங்கே இன்னொருத்தர்? ஐ ஹேட் ஃபெமா. ஆ இவங்க ரெண்டு பேரும் தான் உயிரோட இருக்காங்க. ஐ ஹேட் ஃபெமா. ஆ ஐ ஹேட் ஃபெமா. ஆ ஓகே விடுங்க. அந்த பேர் அப்படி தான் சொல்லணும். இந்த இந்த கேமுக்கு அந்த பேர் அப்படி தான் சொல்லணும். பரவாயில்ல. ஐ ஹேட் ஃபேமோ வந்து ஏதோ ஓரளவுக்கு நல்லா விளாட்ற மாதிரி தெரியுது. இங்கே நம்ம ஆக்கே சுச்சுவேஷனு ஆன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு. இது ரெண்டு பேரும் சேர்ந்து சாவடிக்கிறாங்க. வாவ் நைஸ் டீம் ஒர்க் மேன். ஐயோ ஐயோ
ஆக்கு சுச்சுவேஷன் சரியில்லை, சத்தியமாக ஒரு சுச்சுவேஷன் சரியில்லை, ஒரு பேர் ரெட் கலரில் மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு பைட்டில் ஜாம்பியாக மாறிடுவான். அண்ட் ஐ ஹேட் ஃபேமாக்கு ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு. ஸோ அவரும் வந்து இன்னும் நல்ல பொசிஷன்லாம் இல்லை, பட் இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ஏன்டா குடிசைக்கு தீ வச்சது, போராடி இது வச்சு விட்டானுங்களோ. சூப்பரு, யார் யா இருந்தாலே இவ்வளோ நேரம் சர்வே பண்ணுறான். ஒரு ஆர்ஆர் கேம் இப்படி தான் விளையாடணுமோ? ஐடி ஐடி கே திஸ் கேம் லோல். அவனாச்சும் இந்த மேப் தெரியாதுன்னா நான் இந்த கேமே தெரியாதுன்னு டைப் பண்ணி விட்டேன். எல்லாம் மேவ் எல்லாம் மாவுன்னா அது லாஃப் அவுட்டில் உடுக்கு ஈக்குவலான ஒரு எக்ஸ்பிரஷன். ஏ யார் யா இருந்தாலே எப்பயா சாவா இருந்தாலே எனக்கே கடுப்பாக இருக்குது. அவன் தாங்க முடியல அவனால. ஏ ப்ளீஸ்ரா தயவு செஞ்சு உள்ளேடி சாவடிச்சுக்கடா, நாங்களும் விளையாடுறோம்னு இருக்கான். ஓகே எட்டு பேர் இருக்கும், அதில் ஒருத்தன் ஏன் தடிமான மாதிரி சும்மா நிற்கிறான தெரில. ஐயோ திறந்து விட்டனே, ஐயோ திறந்து விட்டனே, சரிப்பா. ஓகே குரூப்பாக சேர்ந்து அடிக்கிறதுனால ஈஸியாக தான் இருக்குது, தனியாக சேர்ந்து அடித்தா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தீ சில்ட்ரன்ஸ் ரெஃப்யூஜிஸ், ஐயோ சாரிப்பா. ஐ ஹேட் ஃபேமா லெஃப்டா, ஐயோ அவனை நம்பி தான்டா நான் உள்ளே வந்தேன். ஐயோ நான் சாம்பியை மாறிட்டேனே, அதுவும் கேவலமாக இருக்கேன் பார்க்க, அவ்வளோ கேவலமாக இருப்பேன் நான் சாம்பியை மாறினான். ஃபைண்ட் அ வே டு சிக்னல் த போட். ஸோ இவங்க போட்டை சிக்னல் பண்ணி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். ஓகே எஸ்கேப் ஆவாங்களா மாட்டாங்களா பார்ப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சாம்பி வர நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஓசியில் சோறு போடுறாங்கன்னு சொன்னால் கூட இவ்வளோ கூட்டம் வராது போல இருக்குது, அந்தளவுக்கு கூட்டம் வெளியே அள மோதுது. இவங்களும் டப்பு டப்புன்னு தலையில் சுட்டு சுட்டு காலி பண்ணுறானுங்க, ஆனால் அதுக்குள்ளே நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் நம்ம ஆதான் ரொம்ப நல்லா சுடுறாரு. வாட் வேணாம் பேசி இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம். ஓ இதுதான் கார் பேட்டரியோ, பாரா இது கார் பேட்டரியா, இது என்னது தோற தௌசண்ட் வாலா பட்டாசு மாதிரி இருக்குது. இவன் அங்கேயும் இங்கேயும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டுருக்கான் சாம்பி கூட. மேலே போய் சிக்னல் குடுறா எருமை. ஓ இதுக்கு தான் அந்த தௌசண்ட் வாலா தேவையா, அதுக்கு தான் அந்த பட்டாசு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தான் போல. அந்த பாக்ஸ் இவன் இப்போ எடுத்துகிட்டு வந்து அங்கே ராக்கெட் விட்டான் அவன். எவ்வளோ கேவலமான வேலை சிக்னல் கொடுக்கறதுக்கு. ஆனால் பரவாயில்ல அமீபாக்கு இப்போது ஜாம்பி கூட்டம் ரொம்ப கம்மி தான், அங்கே தாண்டா இருக்குது பாக்ஸு, இப்போ எடுறாத. ஏ கண்ட்ரி அதுக்கு போது எங்கே இருக்கு போய் பாக்ஸு இருந்தானே, எனக்கு கொஞ்சம் திமிர்தான்ல, எல்லோரையும் கூட நல்லா ஓட்டுறேன். ஏ உண்மையிலே அப்படி தான் இருக்குது, அவன் அந்த கையில் வச்சுருக்கிறதுலாம் வாண்டு மாதிரி இருக்குது பாக. ஓகே புறா சிக்னலு தம்பி. ஏம்மா இன்னும் இங்கே வெடிச்சிருச்சு, ரெசியூஸ் கம்மிங் சர்வைவ் போட்டாண்டா பிளேட. இப்போதான் நமக்கு வேவ் வேவாக சாம்பி வரும், எல்லாத்தையும் கொஞ்சம் சர்வைவ் பண்ணும். ஏம்மா எவ்வளோ கூட்டம் அப்பா காலி. ஏய் மனுஷனாடா நீங்கள், மனுஷங்க இல்லை தான் ரைட் விடு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த கேம் நல்லா தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு கூட எட்டு பேரும் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா வேறு லெவலில் விளாட்லாம், தெரியாதவங்களாக இருந்தீங்கன்னா என்ன மாதிரி தான் கஷ்டப்படணும். அண்ட் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன், மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுறேங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுறேங்க ப்ளீஸ். அண்ட் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் SRPdevil signing out.